ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நாம பார்க்க போறது ஒரு செம டேஸ்டியான மொறு மொறுன்னு ஒரு பூண்டு தோசை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்க போறோம். பார்க்கவே செம டெம்டிங்கான பூண்டு தோசை, ஹோட்டல் ஸ்டைல்ல நம்ம செய்ய போறோம். சரி வாங்க, டிலே பண்ணாம இந்த சூப்பரான பூண்டு தோசை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பூண்டு தோசைக்கே நம்ம வந்துட்டு ஒரு பூண்டு சட்னி அரைக்கணும். அதுக்கு வந்துட்டு என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்துக்கலாம். இதுக்கு வந்துட்டு கொஞ்சமா வெங்காயம், நான் வந்துட்டு ஒரு பாதி பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நறுக்கி வச்சிருக்கேன். பூண்டு வந்துட்டு கொஞ்சம் நிறைய வேணும். இந்த மாதிரி 2 கட்டை பூண்டு, முழு கட்டை 2 கட்டை பூண்டு இந்த மாதிரி உளிச்சு வச்சிருக்கேன். ஒரு 7-8 வரமிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். காரம் வந்துட்டு நல்லா ஸ்பைசியா இருந்தா ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்க ஒரு 10 மிளகாய் வரைக்கும் போட்டுக்கலாம் அதுக்கு, இல்ல கம்மியா வேணும்னாலும் நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி கம்மி பண்ணி போட்டுக்கோங்க. புளி வந்துட்டு ஒரு சின்ன துண்டு புளி. இது வந்துட்டு நீங்க பச்சையா அரைச்சு அப்படியேவும் நீங்க வந்துட்டு தோசை செய்யலாம், இல்ல வதக்கி கூட அரைச்சு செய்யலாம். ரெண்டு விதமாகவும் செய்யலாம். கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட் ஆகும். பச்சையா செஞ்சீங்கன்னா ரொம்ப ஹாட்டா இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த பூண்டு வெங்காயம் எல்லாத்தோடையும் சேர்ந்து. அதனால நம்ம இன்னைக்கு வதக்கி செய்ய போறோம். ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சிருக்கேன். இதுல வந்துட்டு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சமா தாளிக்கிறதுக்கு. இப்போ இந்த நல்லெண்ணெயில நம்ம வந்துட்டு இந்த பூண்டு வெங்காயம் வரமிளகாய் எல்லாத்தையும் சேர்த்திக்கலாம். புளியை நம்ம கடைசியா சேர்த்திக்கலாம். இதை வந்துட்டு லேசா செவக்குற அளவுக்கு இதை நம்ம வதக்கிக்க போறோம். பூண்டு லேசாக செவக்க ஆரம்பிக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த புளியை சேர்த்திக்கலாம். புளியோடோட சேர்ந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆயிடும். ரொம்ப செவக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இது மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், கொஞ்சம் கோர்ஸாக இருக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி விட்டு அரைக்க வேணாம், நம்ம தோசை மேலே ஸ்ப்ரெட் பண்ணும்ல, அதனால இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிக்கலாம், ரொம்ப நைஸாக அரைக்காம. இப்போ நம்மளோட சட்னி ரெடியாக இருக்கு. ஒரு தோசை தவா அடுப்பில் வச்சுருக்கேன். நான் இன்னைக்கு நான் ஸ்டிக்கில் சுடுறேன், நீங்கள் வந்துட்டு நம்ம நார்மல் இரும்பு கல்லில் சுடுங்க, அது இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம நார்மல் தோசை மாவு தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தோசை ஊற்றிக்கலாம். இல்லை ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுலாம். நல்லா சன்னமாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க எப்போதும் போல். இதுக்கு மேலே எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். நம்ம தோசை வந்துட்டு வேகட்டும், ஒரு பாதி அளவு வேகட்டும். அதுக்கப்புறமேட்டு நம்ம இந்த சட்னி தடவலாம். இப்போ ஒரு நிமிஷம் பக்கமாக மூடி வச்சுப்போம், ஓப்பன் பண்ணலாம். பாருங்க லேசாக செவந்துருச்சு. இப்போ லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த சட்னி இருக்குல்ல, அதை வந்துட்டு பூண்டு சட்னியை நல்லா தேவையான அளவுக்கு நம்ம இதில் ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். தோசை மேலே நல்லா எல்லா பக்கமும் பரவுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்போ தான் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு வந்துட்டு இந்த பூண்டு ஃப்ளேவர் கிடைக்கும். நம்ம அரைச்ச அளவு சட்னி வந்துட்டு ஒரு 7-8 தோசை சுடலாம், அந்தளவுக்கு சரியாக இருக்கும். நீங்கள் நிறைய தோசை செய்யணும்னா அந்தளவுக்கு அதிகமாக சட்னி அரைச்சிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழை இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுடலாம். பார்க்க அழகாக இருக்கும். அதுக்காக வேண்டி திருப்பியும் ஒரு நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம். இப்போ ஒரு நிமிஷம் ஆச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ அழுங்காமல் நம்ம தோசையை எடுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம அழுங்காமல் இப்படி மடிச்சிடலாம். பாருங்க சூப்பராக மொறுமொறுன்னு நம்மளோட தோசை செமையாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம் நம்ம. பாருங்க ஹோட்டல் மாதிரியே செம்ம கிறிஸ்பியாக சூப்பராக ஒரு பூண்டு தோசை ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போதே சாப்பிடலாம் போல இருக்கிற ஒரு பூண்டு தோசை ரெடி ஆயிடுச்சு. இதை வந்துட்டு இந்த மாதிரி கோகனட் சட்னியோட நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. பை பாய்.